கொரோனா வைரஸ் தொற்றுநோயை கையாள்வதால் உலகிற்கு ஏற்பட்ட மோசமான நிலைமை ஏற்கனவே முடிந்துவிட்டது என்று நோபல் பரிசு பெற்றவரும் ஸ்டான்போர்ட் உயிர் இயற்பியலாளருமான மைக்கேல் லெவிட் கூறியிருக்கிறார். லாஸ் ஏஞ்சல்ஸ் டைம்ஸ் பத்திரிகையிடம் அவர் தெரிவித்துள்ள கருத்தில் உண்மையான நிலைமை இவ்வளவு பயப்படும் அளவிற்கு இல்லை என்றும் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். கொரோனா வைரஸ் சீனாவில் எவ்வித பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை முன்பே சரியாக இவர் கணித்தவர் என்பதால் லெவிட்டின் இந்த அறிக்கை முக்கியத்துவம் பெறுகிறது. ஜனவரி முதல் சீனாவில் உண்டான பாதிப்புகளை ஆராய்ந்த பின்னர் பல சுகாதார வல்லுநர்கள் கணிப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பாகவே சீனா கொரோனா வைரஸ் தாக்கத்தால் மோசமான நிலைமையை அடையக்கூடும் என்று இவர் கணக்கிட்டார். ஒவ்வொரு நாளும் பாதிப்படைபவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதை கவனத்தில் கொண்டு பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலேயே லெவிட் சொன்னது, இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு விகிதம் அடுத்த வாரத்தில் இன்னும் குறையும் என்றார். அவர் சொன்னபடி ஒவ்வொரு நாளும் இறப்புகளின் எண்ணிக்கை குறைய துவங்கியது. அதைத் தொடர்ந்து குறித்த நாளிற்கு முன்பே சீனா பழைய நிலைமைக்கு திரும்பியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உண்மையில் அவர் தனது ஆய்வின் மூலமாக சுமார் 80,000 பேர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அதனால் சுமார் 3,250 பேர் இறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அறிவித்திருந்தார். மற்ற வல்லுநர்கள் குறிப்பிடும் போது மில்லியன் கணக்கில் இறப்புகள் நிகழும் என்று சொல்லியிருந்தனர். எனவே அவரிடமிருந்து லெவிட் வேறுபட்டு நின்றார். இறுதியில் செவ்வாய்க்கிழமை நிலவரப்படி சீனா 81,171 பாதிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலையும் 3,227 இறப்புகள் என்றும் தன்னுடைய பட்டியலை பதிவு செய்துள்ளது. இப்போது அவர் உலகின் பிற பகுதிகளிலும் இதே போன்ற போக்கே இருக்கும் என்று தன் கருத்தை முன்வைத்துள்ளார். தினமும் 50 மேற்பட்ட புதிய பாதிக்கப்பட்டவர்களை பற்றி புகாரளிக்கும் 78 நாடுகளின் தரவுகளை பகுப்பாய்வு செய்த பின்னர் அவற்றில் பலவற்றில் மீட்பு அறிகுறிகள் இருப்பதாகவே அவர் கூறுகிறார். அவரது ஆய்வு ஒரு நாட்டில் பதிவாகும் மொத்த பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் கவனம் செலுத்தவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அடையாளம் காணப்படக்கூடிய புதிய நோயற்றுகளின் எண்ணிக்கையிலேயே அவர் கவனம் செலுத்துகிறார். சீனா, தென்கொரியா போன்ற நாடுகளில் புதிதாக நோயற்றுகளின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாகவே லெவிட் தனது ஆய்வறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். அவரது கணிப்பு உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு நம்பிக்கையை தருகிறது. என்றாலும் நாடுகளின் தொடர்ச்சியான தற்காப்பு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை லெவிட் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். சோசியல் டிஸ்டன்சிங் மிகவும் முக்கியம் என்றும், அதே போல பல நாட்டு அரசுகள் மக்கள் கூட்டம் கூடுவதை தடுப்பதே மிகச் சிறப்பான முயற்சி என்றும் சொல்லியிருக்கிறார். காரணம், இன்னும் இந்த வைரஸிற்கான சரியான மருந்து இல்லாத நேரத்தில் மக்களிடம் இந்த வைரஸிற்கான நோய் எதிர்ப்பு திறன் இருக்காது. எனவே மக்களும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். குடித்துவிட்டு நண்பர்களுடன் ஊர் சுற்றும் நேரமல்ல இது என்று எச்சரிக்கை தரும் வகையில் தன் கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். மேலும் இத்தாலியில் ஏற்பட்ட இவ்வளவு பெரிய பாதிப்பிற்கு காரணமாக அவர் மற்றொரு கருத்தையும் முன்வைத்துள்ளார். இத்தாலி மக்களிடையே தடுப்பூசி போடுவதற்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை இருந்து வந்திருக்கிறது. இதுவே இந்த வைரஸ் மிகவும் வேகமாக பரவுவதற்கு ஒரு வலுவான காரணமாக இருந்திருக்கலாம் என்று அவர் கூறியிருக்கிறார். காய்ச்சலுக்கு எதிராக தடுப்பூசி போடுவது என்பது மிகவும் முக்கியமான ஒன்று என்றும் அவர் இதன் மூலம் உலக மக்களுக்கு வலியுறுத்தியுள்ளார். லெவிட்டின் கணிப்புகள் இத்தகைய இக்கட்டான நேரங்களில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. இதில் மிகவும் முக்கியமானதே பீதியையும் புரளியையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் சொன்னதுதான். 2013 ஆண்டில் வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றவர்தான் மைக்கேல் லெவிட். இவருடைய மற்ற கருத்துகளின்படி பார்க்கின்ற போது தீவிரமான இறப்புகள் நிச்சயம் நிகழும் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய புற்றுநோயியல் நிபுணர்களினுடைய கருத்துக்களை முற்றிலுமாக மறுக்கிறார். இது போன்ற தரவுகள் இன்னும் சூழலை மோசமாக்கும் என்றும் கண்டித்து கூறுகிறார். சரியான முறையில் சோசியல் டிஸ்டன்சிங் முறையை கடைபிடித்தாலே இதனை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்கிறார் மைக்கேல் லெவிட். அவரை பொறுத்தவரை கொரோனா வைரஸ் தொற்றுநோய்களால் ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்பே பொருளாதார பாதிப்பு தான் என்கிறார். உலகெங்கிலும் உள்ள நாடுகள் உற்பத்தி மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளை நிறுத்தியுள்ளன. பலரும் வீட்டில் இருந்தபடியே வேலை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அமைப்பு சாரா துறை தொழிலாளர்கள் மற்றும் அன்றாட ஊதியத்தை நம்பியிருப்பவர்கள் உள்ளிட்ட மக்கள் நிலைமை மிகவும் பாதிக்கப்படும் என்றும் அவர் தன்னுடைய அறிக்கையில் கருத்து தெரிவித்துள்ளார். எனவே இதன் மூலமாக நமக்கு தெரிய வருவது, சோசியல் டிஸ்டன்சிங் என்ற ஒன்றை பின்பற்றினாலேயே இந்த வைரஸ் தொற்றிலிருந்து நாம் அனைவரும் விடுபட்டுக் கொள்ள முடியும் என்றும், சாதாரண காய்ச்சலாக இருந்தால் தடுப்பூசியின் மூலமாகவே நம்மால் வென்றுவிட முடியும் என்றும் தெரிய வருகிறது. தொடர்ந்து இந்த சமூக தனிமைப்படுத்தல் முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பது இந்த வீடியோவின் மூலமாக நாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி.